ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பற்றினா தரமான ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஏன்னா இந்த வாரம் யார் இந்த சீசனோட செவனோட டைட்டில் வினராக வரப்போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்குது அதை மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அந்த எபிசோட் ஷூட்டிங் முடிஞ்சிடும் மேக்ஸிமம் ஈவினிங்லேருந்து நைட்டுக்குள்ளே நம்மளுக்கு யார் டைட்டில் வினர் யார் ரன்னர் யார் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து எல்லாமே தெரிஞ்சிடும் ஆனால் நிறைய பேரோட கனவு என்னவாக இருக்குது வேண்டுதல் என்னவாக இருக்குது அப்படின்னா என்னவனாலும் பண்ணுங்கள் மாயாவுக்கு மட்டும் டைட்டில் கொடுக்காதீங்க ஃபிஃப்த்து பிளேஸ் வேறு வழி கிடையாது கொடுத்துருங்க ஆனால் மற்ற எந்த இதுலேயுமே அவங்கள வச்சிடாதிங்க ஏன்னா அவங்களோட கேம் கேவலமான ஒரு கேமில் பார்த்தீங்கன்னா அவங்க பெஸ்ட்டு ஆனால் நல்ல கேம் தான் மக்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி வந்து அடுத்தவங்களை கொழிப்பு இருக்கிறது ஈஸியாக எல்லாருமே பண்ணிடலாம் அதாவது ஒருத்தங்கிட்ட ஒருத்தங்க கெட்ட பேர் வாங்குறது ஈஸி போட நாயின்னா முடிஞ்சு போச்சு ஆனால் அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு அவங்க ரொம்ப நாள் வந்துட்டு நல்ல நல்ல விஷயங்களை செஞ்சால் தான் அந்த நம்பிக்கை வந்து நல்ல பேர் கிடைக்கும் ஸோ உடனே வந்து அவங்க அந்த நான் கெட்டராய் சொன்னதுனால ஒரு பத்து பேர் வந்து அதை பற்றி பேசினதுனால அது எவ்வளோ பெரிய கேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்கள வந்து போட முடியுமா கிடையவே கிடையாது ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு கேமை கொடுத்தவங்களும் ஒரு சில பேர் வந்து இன்னுமே வந்து மாயா தா கிங்கு குவீன் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க கான்னாக இருக்குது கேட்கும்போது பட் என்ன பண்ணுறது ஒரு சில பேர் பைத்திய மாதிரி அவங்களுக்கு வந்து வைத்தறிச்சல் நம்ம பிஆர் வேலை பார்க்குறோம் மாயா ஸ்குவாடுன்னு வைக்கிறோம் என்னென்னமோ பண்ணுறோம் பூர்ணிமா இந்த இது பீனிங்ஸ் பூணிமாவா இப்போ ஆக்சுவலாக மாயாவுக்கு புள்ளிகாங்கில் இருக்கிற அந்த ஒம்பது பேரோடய ஓட்டு வரும் ஆ அப்படி வந்துமே இவ்வளோ தான் வந்திருக்குன்னா அப்போ பார்த்துக்குங்க மக்களே இதுதான் அவங்களோட பொய்ஷி சரிங்களா ஆனாலும் ஊருட்டு ஊருன்னு ஊருட்டிருக்காங்க சரி ஓகே அதுக்கப்புறம் இன்னைக்கு கமல்ஹாசன் அவர்கள் அந்த கையை தூக்குற தருணத்தை எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க கண்டிப்பாக மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனா கையை தான் தூக்குவாப்பில்ல அது வந்துட்டு மாட்டுக்கிறது கிடையாதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா மக்களோட ஓட்டுங்க அதாங்க மக்களோட ஓட்டுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்தீங்கன்னா அது மக்களோட ஓட்டு ஓட்டு வேணாம் எனக்கு மாயா தான் முக்கியம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு எவிக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் யார் போக போகிறாங்கன்னு தெரியல மேக்ஸிமம் வி விஷ்ணு வந்துட்டு கைட்டு விட்டுருவாங்கன்னு தோணுது ஏன்னா இதில் வந்துட்டு ஆஸ்பர் ஓட்ஸ் நாங்கள் அங்கே பண்ணிவிடுவோன்ற மாதிரி ஏன்னா விஷ்ணு தான் அஞ்சாவது ப்ளேஸில் இருக்கார் அவரை வந்து அமுச்சுட்டு இப்போ நாலாவது ப்ளேஸில் இருக்கிற மாயா அனுப்புவிங்களான்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க அதில் வந்துட்டு நம்ம தினேஷ் தான் மாட்டுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா மணி வந்து டிவியோட ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியும் அதனால் என்ன நடக்க போகுது தெரியல உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுதுன்றதை சொல்லுங்கள் ஸோ இந்த லாஸ்ட் வாரத்தோட இந்த சீசன் செவனோட லாஸ்ட்டு அனலைசஸ் படி யாருக்கு வந்துட்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற விஷயங்கள் வந்து எப்போயும் போல் வழக்கம் போல் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸோ சான்ஸே கிடையாதுங்க இப்போதைக்கு இவங்க வந்துட்டு டைட்டில் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் அவ்வளோ ஓட்டு வந்திருக்கிறது யார் அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அர்ச்சனை இவங்களுக்கு வந்த ஓட்டு மாதிரி யாருக்குமே இந்த சீசன் செவனில் வந்தது கிடையாது ஃப்ரம் அவங்களுடைய டே ஒன்லேருந்து செம மாதம் ஓட்டு வந்துட்டுருக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிருக்கு நிறைய பேருக்கு வந்து என்னவாக இருக்குன்னா வைத்தறிச்சலில் அவங்களாம் புதுசு புதுசாக க்ரியேட் பண்ணுவாங்க ஒரு சில பேர் ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஆள விட்டு கொடுக்கூடாதுனு சொல்லிட்டு அவங்க பண்ணாத விஷயங்கள்லாம் இன்றைக்கி பத்து பேருக்கு சோறு போட்டாங்க பத்து பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க பத்து பேருக்கு வண்டி வாங்கி கொடுத்தாங்க சேவை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு காலத்தில் நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க யாருன்றதை உங்களுக்கு தோணுதான்ட்டா சொல்லுங்கள் ஒரு ட்ரெண்டிங்காகவே போச்சு அது அப்புறமா ஒருத்தர் வந்து கூப்பிட்டு என்னையா இந்த மாதிரிலாம் பண்ணுறாரா உண்மையிலே அப்படின்னு கேட்டால் ஏங்க நாங்கள் எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும் அதனால் டெய்லி எனக்கு வேலையே இதுதான் காலேஜ் முடிச்சதுலேருந்துன்றான் ஆனால் பாவிகளாக அப்படி நம்ம இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேர் பண்ணுவாங்க பிஆர் ஒர்க் சரிங்களா ஆனால் அர்ச்சனா வந்துட்டு மாதம் அவங்களோட விஷயங்களை வந்து கொடுத்து மக்களோட ஓட்டையும் வாங்கி செம மாதம் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க உண்மையிலேயே வந்துட்டு அவங்கள பாராட்டியே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் நேற்று பிக்பாஸ் வந்து கொடுத்த அந்த வார்த்தைகள் பார்த்திங்கன்னா யார் என்ன பண்ணாலும் எனக்காக நான் ஸ்டாண்ட் பண்ணுவேன்னு நீங்கள் பண்ணிங்க பார்த்திங்களா அதுதான் உங்களுடைய விஷயங்கள் தனித்தன்மையான விஷயங்கள் அப்படின்றத சொல்லி அங்கே வந்துட்டு அவர் அந்த பயனுடைய கொடுத்தாரு அதேமாதிரி நேற்று அந்த பாட்டு ஊ ஸீரோ ஊ ஸ்தீரோ பாடோ எங்கள் அப்பா என்ன வாய்ஸ் இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு உடனே நான் நினச்சேன் மாயா உடனே பாடுவாங்களே அப்படின்னா அடுத்தபடியாக க அந்த விட்டா உட்டா விட்டு வாங்க பொழுது அந்த மாதிரி வச்சு பாட்டு கையாம கையமுன்னு ஏதோ ஒன்று கத்திட்டு இருந்தாங்க கேட்டால் பாட்டு நாங்கள் ஓ இதுக்கு பேர் தான் பாட்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சாரி ரெண்டாவது யார் பிரச்சனை இல்லாத ஒரு நபர் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடித்த நபர் அப்படின்னா மணி ஸோ இவர் கண்டிப்பாக வந்துட்டு டைட்டில் வந்தால் கூட நான் ஹாப்பி தான் பட் அர்ச்சனாவோட ஓட்டு கம்மியாக தான் வந்திருக்கு சதி பண்ணுற மாதிரி நடந்துச்சுன்னா மணி கூட கொடுத்துருங்கன்றது என்னோடய கருத்து அதே மாதிரி நேற்று ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னென்னா ரவீனா ரவீனா பார்த்தீங்கன்னா ஐயோ ரொம்ப ஓஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும் ஆனால் அந்த விஷயங்கள் மணிக்கு தெரில பட் மணிக்கும் மணியோட குடும்பத்துக்கும் ஒரு குறும்புடம் நல்லா சிக்கியிருக்கு ஏன்னா இவர் இல்லாத நேரத்தில் நிக்சம்கிட்ட அவ்வளோ குறைகள்ங்க அதாவது ஒரு காதலுக்குள்ளே ஒரு நம்பிக்கை தான் அந்த காதலே தூக்கி நிறுத்துறது கல்யாணத்தை தூக்கி நிறுத்துறது சரிங்களா ரெண்டு பேரும் கணவன் மனைவி மேலேயும் மனைவி கணவன் மேலே வைக்கிற அந்த நன் அந்த நம்பிக்கை தான் கடைசி வரைக்கும் சாவரம் வரைக்கும் இருக்கிறது அந்த நம்பிக்கையில் ஒரு சின்ன கல் சின்ன கேப்பு கேப்பு விடக்கூடாது மற்றவங்க போடுற கல்லை வாங்கவும் கூடாது தூக்கி அவங்க மூஞ்சில் அடிக்கணும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ரவீனா நிக்சன் போடுற கல் எல்லாத்தையும் வாங்கி பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க பேக்குள்ளே வச்சுக்கிறாங்க உ அளவுக்கு கூட மண்ணெண்ணை பொரிஞ்சிக்க புரிஞ்சுக்க ஆ இன்னும் பத்து பேர் வந்து அதே மாதிரி சொல்லுவாங்க இப்படியே மயங்கிட்டே போங்க ஏன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மயக்கியே ஒரு சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு இதுவே ஒரு குழப்பாலாம் தெரியுறாங்க அந்த மாதிரி புழப்ப தெரியிற ஒரு ஆள் தான் நம்ம ஆள் நிக்சன் அதனால தான் அவருக்கு பேர் காஜி நிக்ஸன் வச்சுருக்காங்க அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு பெண்கள் கூட இருப்பார் இப்போ ரவீனா மாட்டா போதா என்னன்னு தெரியல பட் மணி வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நேற்று ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாப்பில் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அடுத்தது பிரச்சனை இல்லாத நபர் அப்படி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தினேஷ் சொல்லலாம் தினேஷோட கேம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சவ மாதம் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் போக போக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூணு வாரமாக வந்துட்டு விஷ்ணுவையும் மணியும் இவர் வந்து இயக்குறாரோ ஒரு ஒரு டாஸ்க் முன்னாடிலாம் கொடுப்பாங்க பப்பெட் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பப்பட்டாக அவர் யூஸ் பண்ணிட்டாரோ அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு பட் இவருக்கும் விச்சித்திர்க்கு நடக்கிற அந்த சண்டையை தீர்க்கறதுக்கே ஒரு மூணு நாலு வாரம் எக்ஸ்ட்ரா ஓடி போயிடுச்சு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நேற்று விச்சித்திரம் வந்ததுக்கப்புறமும் என்ன தினேஷ் என்ன மிஸ் பண்ணிக்கலாமா ஏமா உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா ஃபுல்லாக தினேஷ் நிலப்பா தான் இருப்பீங்களா எப்படா உள்ளே போவோம் எப்போ தினேஷன் பார்ப்போம்னா இருப்பீங்க ஏமா இப்படி பண்ணுறீங்க இதில் வேறு உங்கள் ஹஸ்பண்ட் பச அப்படி சொல்கிறீங்க அப்புறம் அவருக்கு என்ன மைண்டில் இருக்கும் அவர் கிட்ட மட்டும் நல்லா வந்து டபுள் மீனிங் ஜோக்கு எல்லாம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து கெத்தாக போயிட்டு கேமரா முன்னாடி என்கிட்ட பேசுறதுக்கு எல்லோரும் பயப்படுறாங்களாம் ஆமாம் அப்புறம் மூஞ்சி இவ்வளோ மேக்கப் வச்சு அப்புறம் எல்லாரும் தான் செய்வாங்க அப்புறமா நான் சொல்ல மக்களே கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க மக்களே சரி அடுத்தது பிரச்சனையான நபர் அப்படி பார்த்தீங்கன்னா மாயா இவருக்கெல்லாம் ரெ இவங்களுக்கெல்லாம் ரெண்டாவது வாரமே பிரச்சனை வந்திருக்கணும் மக்களே கமல்ஹாசன் அவர்கள் தூ கூட்டு போய் இவ்வளோதோ கூட்டு வந்திருக்கார் நேற்று நான் ஒரு விஷயம் பார்த்தேன் ஒரு ஸ்டாண்டப் காமெடி மாதிரி நம்ம குரேஷியும் புகழும் அது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள் கழிவு ஊத்துறாங்க கமல்ஹாசன் வயசில் குலைச்சி பேசுறாரு சரி உனக்கு பிடிச்ச இடம் மாயாவரம் சரி உனக்கு பிடிச்ச படம் பேர் மாயா பஜார் என்னடா இது சரி பிடிச்ச தேட்டர் மாயாஜால் இன்னும் எல்லாமே மாயா வாங்கன்னு வச்சு செய்கிறாங்க அதுக்கப்புறம் புகழ் வந்துட்டு இதை அப்படியே டேக் பண்ணி விஜய் டிவிக்கு அனுப்பிச்சு விட்ருங்க டேப்பில் அவர் இப்போ டென்ஷன் ஆயிட்டார் செம்ம கலா கலாய்க்கிறாங்க இவரை வந்துட்டு அதாவது கமலஹாசன் அவர்களை இந்த சீசனில் கலாய்ச்ச மாதிரி எல்லாருமே அதை எல்லாருமே ஒட்டுமொத்தமாக எல்லாருமே கலாய்ச்சிட்டாங்க எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது எவ்வளோ பெரிய ஜாம்பான் இப்படி வந்துட்டு சொம்பை தூக்கி அதாவது மாயாவுக்கு சொம்பை தூக்கி இப்படி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டாப்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது சரி என்ன பண்ணுறது ஆனாலும் இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ளே இவங்க தான் டைட்டில் நினப்பு நெனைப்பு வந்துருச்சான் நெனப்பு தயவு செஞ்சு அப்படியே போயிடுங்க எங்களை வந்துட்டு வாழ விடுங்க ஏன்னா நல்லவங்களாம் நிறைய பேர் வந்து உள்ளே இருக்காங்க சரிங்களா உங்களுக்காக வந்து நிறைய பேர் வெளியே காத்துட்ருக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சித்தட்டோடு ஒருத்தர் இருக்கார் போயிடுங்க தயவு செஞ்சு போயிடுங்கன்றது மக்களோட கருத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு இவர் தான் இந்த வாரம் அதாவது இன்றைக்கி கண்டிப்பாக ஆயிடுவார் அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா அந்த அஞ்சாவது ஆளாக வந்து இவரை தான் தூக்கிடுவாங்க ஏன்னா மாயாவெலாம் அனுப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தெரிஞ்சு போச்சு இவருக்கு வந்து டைட்டில் வினா கிடைக்காதுன்னு அதனால் நேற்று வந்துட்டு அர்ச்சனா மணி தினேஷ் உங்கள் மூணு பேர்கிட்ட சொல்கிறார் நீங்க மூணு பேர் யாராவது கண்டிப்பாக வாங்கிருங்க கப்பை எப்படியாவது வாங்கிருங்க அந்த மாயா கைக்கு போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஆசைப்பட்றாரு அது அவரோட ஆசை மட்டும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த தமிழ் மக்களோட ஆசையா இருக்கு ஏன்னா அவ்வளோ பேர் ஆனால் இதில் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன் மாயாவை இவ்வளோ பேர் நம்ம வந்து பேசுகிறோம் கமெண்ட்ஸில் அவ்வளோ விஷயங்கள் கழிவு ஊத்துறாங்க ஆனாலும் மாயாவுக்கு சொம்பு தூக்குற விஷயங்கள் ஒரு அந்த பிஆர் டீம் பேசுகிற ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆச்சு அதுல பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக இது பண்ணிருக்க தெரியுமா அது மாயாவோட சிஸ்டர் நினைக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம ஆட்கள்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க ஒர்க் பண்ணுறாங்க என்னையா அப்போ உண்மையிலேயே பேர் இருக்கா என்னையா நடக்குது அப்படின்னமா இருந்துச்சு இப்படி பண்ணி இந்த மாதிரி இந்த கப்பை வாங்கணுமா அடச்சை அப்படி மாதிரி இருந்துச்சு சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் மனசார இவங்க வாங்கினா சூப்பருங்க எனக்கு பிடிச்சிருக்குங்க இவங்க தாங்க வாங்கணும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க இவங்க வாங்கிடக்கூடாதுன்னா யாரை சொல்லுவீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்களே